வணக்கம். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக நகை, பணம், சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வருவீங்க. ஆனால் அதெல்லாம் ஓட தண்ணியை சேர்த்த வேண்டியது மிக முக்கியமான விஷயம். நீங்கள் இப்போ தண்ணியை சேர்த்துலேன்னா வருங்காலத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்து நகையை விற்று தண்ணி வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுவாங்க. வாங்க இந்த வார பதிவுக்கு போகலாம். வணக்கம். தண்ணீர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிட்டு வருது. ஐக்கிய நாடுகள் சூழல் திட்டத்தோட நீர் தர அட்டவணை தரவரிசையில 122 நாடுகள் இருந்தது. அதுல இந்தியாவுக்கு 120வது இடம். இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியாவில் உள்ள 70% நீர் அசுத்தமானதுன்னு சொல்றாங்க. நித்தி ஆயோக் தன்னோட அறிக்கையில சராசரி மழை நாட்கள் ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிட்டே வருதாகவும், இதனால நிலத்தடி நீர் ஒவ்வொரு வருஷமும் 10 முதல் 25 மில்லிமீட்டர் குறைஞ்சிட்டு வரதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 2020 இந்தியாவோட 21 நகரங்கள்ல நிலத்தடி நீரே இல்லாம போயிடணும். அதிலிருந்து 10 வருஷத்துல, அதாவது 2030 இந்திய மக்கள் தொகையில 40% மக்களுக்கு குடிக்க தண்ணீரே இல்லாம போயிடும் ஒரு அதிர்ச்சி தகவல் சொல்றாங்க. இன்னைக்கு நிலைமையில கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் போதிய குடிநீர் இல்லாதனால ஒவ்வொரு வருஷமும் இறக்கிறதாவும் சொல்றாங்க. இதுக்கு எல்லாம் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2020 இந்தியாவோட 21 நகரங்கள்ல நிலத்தடி நீர் இல்லாம போயிடும் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதுல முதல் இடத்துல இருக்கிறது நம்ம சிங்கார சென்னை தான். சென்னையை எடுத்துக்காட்டா வச்சுக்கிட்டு பேசினா உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு காலத்துல சென்னையை சுத்தி 650 நீர்நிலைகள் இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு வெறும் 228 நீர்நிலைகள் தான் இருக்கு. முகப்பேர் ஏரி, நுங்கம்பாக்கம் ஏரி, வியாசர்பாடி ஏரி, பெரம்பூர் ஏரி, லாங் டேங்க், ஸ்பர் டேங்க் போன்ற நீர்நிலைகள் இல்லாமையே போச்சு. ஏன், கிண்டி, அம்பத்தூர், தொழில்பேட்டைகள் எல்லாம் ஒரு காலத்துல ஏரியா இருந்தது தான். ஏரியை அழிச்சுதான் தொழில்பேட்டைகளே அமைச்சிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் காணாம போன நீர்நிலைகளோட பட்டியலை என்னால சொல்ல முடியும். மீதம் இருக்கும் நீர்நிலைகளோட பரப்பளவும் குறைஞ்சிட்டே வருது. சென்னைக்கு குடிநீர் தர முக்கியமான செம்பரம்பாக்கம் ஏரி ஒரு காலத்துல 7400 ஏக்கர் இருந்தது, இன்னைக்கு வெறும் 5000 ஏக்கர் தான் இருக்கு. அம்பத்தூர் ஏரி 1150 ஏக்கர் இருந்தது, இன்னைக்கு வெறும் 400 ஏக்கரா தான் இருக்கு. வில்லிவாக்கம் ஏரி 215 ஏக்கர் இருந்தது, இன்னைக்கு வெறும் 30 ஏக்கர் தான் இருக்குது. இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். நம்ம நீர்நிலைகளை பாதுகாத்து வச்சிருந்தோம்னா இன்னைக்கு தண்ணீர் பிரச்சனையே வந்திருக்காது. அப்ப நம்ம நீர்நிலைகள் அழிஞ்சதுக்கான காரணம் என்ன கேளுங்க சொல்றேன். முதல்ல என்க்ரோச்மெண்ட், ஆக்கிரமிப்பு. சும்மா நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொல்றதை விட ஒரு எடுத்துக்காட்டோட பார்ப்போம். ஒரு காலத்துல வில்லிவாக்கம் ஏரி வில்லிவாக்கத்துக்கும் அதன் சுத்து வட்டார பகுதிகளுக்கும் தண்ணீர் கொடுத்து வந்துச்சு. சுமார் 215 ஏக்கர் இருந்த ஏரி இன்னைக்கு வெறும் 36 ஏக்கரா தான் இருக்கு. வில்லிவாக்கத்துல சிட்கோ நகர்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது இருக்கிறதே வில்லிவாக்கம் ஏரியில தான். இதனாலதான் 2015 வெள்ளம் வந்தப்போ வில்லிவாக்கம் மிகப்பெரிய அடியை வாங்கியது. இந்த ஏரி சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளை அண்ட் சூவேஜ் போர்டுக்கு சொந்தமானது. அவங்க இருக்கிற 36 ஏக்கரால 20 ஏக்கராவ சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட்க்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா, மெட்ரோ ரயிலுக்கு சுரங்கப்பாதை தோண்டுவாங்கல்ல, அப்ப தோண்டும் போது வர டெப்ரிஸ் குப்பைகளை கொட்ட இந்த ஏரியில் உள்ள 20 ஏக்கராவை கொடுத்திருக்கிறாங்க. டெப்ரிஸ் வச்சு 20 ஏக்கரா ஏரியை மூடிட்டாங்கன்னா வருங்காலத்துல இதையும் பிளாட் போட்டு வித்துருவாங்க. இதுக்கு பேர் தான் என்க்ரோச்மெண்ட், ஆக்கிரமிப்பு. மிச்சம் மீதி இருக்கிற ஏரியையும் இவங்க விட்டு வைக்கல. அது என்ன பண்ணிருக்காங்கன்னு அடுத்த டாபிக்ல பாப்போம். அடுத்து சாலிட் வேஸ்ட், திடக்கழிவு. சென்னையில ஒவ்வொரு நாளும் 5500 மெட்ரிக் டன் திடக்கழிவு உற்பத்தி ஆகுது. இதை என் இடத்துல கொட்டினா நான் கேள்வி கேட்பேன், உங்க இடத்துல கொட்டினா நீங்க கேள்வி கேட்பீங்க. அப்ப இழிச்சவாய் யாரு, கேள்வியே கேட்க மாட்டான். வேற யாரும் இல்லைங்க, நம்ம நீர்நிலைகள் தான். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், மார்ஷ்லேண்ட். அதுவும் நன்னீர் சதுப்பு நிலம். தென்னிந்தியாலேயே கடைசியா எஞ்சி இருக்கும் இயற்கையான சதுப்பு நிலங்கள்ல இதுவும் ஒண்ணு. சென்னையில இருக்கிற ஒரே ஒரு ஈரநில சுற்றுச்சூழல் அமைப்பு, பயோடைவர்சிட்டி சைட். இங்க 115 வகை பறவைகள், 10 வகை பாலூட்டிகள், 21 வகை ஊர்வனைகள், 5 வகை ஒட்டு மீன்கள், 46 வகை மீன்கள், 9 வகை மெல்லூட்டலிகள், 7 வகை பட்டாம்பூச்சிகள், 114 வகை செடிகள், 29 வகை புல்கள் என பல்லுயிர் தளமா விளங்குது. ஒரு காலத்துல 14000 ஏக்கராவா இருந்தது, இப்ப வெறும் 1500 ஏக்கரா மட்டும்தான் இருக்கு. இங்க ஒவ்வொரு நாளும் 4500 டன் திடக்கழிவு கொட்டப்படுது. இந்த டம்ப் யார்ட் குப்பை கிடங்கும் ஒவ்வொரு நாளும் பெருசாயிட்டே போகுது. 2002 140 ஏக்கராவா இருந்தது, இப்போ 280 ஏக்கரா ஆயிருக்கு. 4500 டன் திடக்கழிவு இல்லாம தொழிற்சாலை கழிவுகளும் இங்க கொட்டப்படுது. சிப்காட் ஏரியா கம்யூனிட்டி என்விரான்மெண்டல் மானிட்டர்ஸ் குரூப் இந்த குப்பை கிடங்கு ஆராய்ச்சி செஞ்சுட்டு 27 ரசாயன வகைகள் இருக்கிறதாகவும், அதுல 3 வகை ரசாயனங்கள் மனிதனுக்கு கேன்சரை உண்டாக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த ரசாயனங்கள் பாதுகாப்பான அளவை விட 34000 மடங்கு அதிகமா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. அப்புறம் கேன்சர் வராம என்ன செய்யும்? இந்த கேன்சரை உண்டாக்கக்கூடிய ரசாயனங்கள் நீர், நிலம், காற்றுன்னு எல்லாத்தையும் சேர்த்து கெடுத்துட்டு இருக்கு. எப்படியோ ஒரு சதுப்பு நிலத்தை 1/10 ஆக்கினது இல்லாம கேன்சர் உண்டாக்கக்கூடிய தளமாகவும் ஆக்கிட்டாங்க. அடுத்து கழிவு நீர். சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சூவேஜ் போர்டு தகவல் படி 55 கோடி லிட்டர் கழிவு நீர் ஒவ்வொரு நாளும் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. இது
முழுக்க முழுக்க போய் 144 கோடி லிட்டர் முதல் 195 கோடி லிட்டர் கழிவுநீர் ஒவ்வொரு நாளும் உற்பத்தி ஆகுதுன்னு முன்னையே ஒரு வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ லிங்கையும் மேல போட்டிருக்கேன், போய் பாருங்க. இதுல சுத்திகரிப்பு ஆலைகள் மூலமா வெறும் 42 கோடி லிட்டர் கழிவு நீர் தான் சுத்திகரிக்கப்படுதுன்னு சுவேஜ் போர்டே சொல்லி இருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் குறைந்தபட்சம் 100 கோடி லிட்டர் கழிவு நீர் சுத்திகரிக்காம தெய்வ தட்சணையே பார்க்காம சென்னையை சுத்தி இருக்கிற எல்லா நீர்நிலைகளையும் கலக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். அப்புறம் எப்படிங்க தண்ணி சுத்தமா இருக்கும்? முதல் டாபிக்ல வில்லிவாக்கம் ஏரியால 20 ஏக்கரா மிச்சம் இருக்குன்னு சொன்னல, அதுலேயே தான் இந்த கழிவு நீரை கொட்டுறாங்க. உங்ககிட்ட இருந்து தண்ணீர் வரின்னு ஒன்று வாங்குறாங்கல்ல, அந்த தண்ணீர் வரியில 78% சூரேஜ் டேக்ஸை தான் வாங்குறாங்க. அது எதுக்குன்னா, உங்க வீட்டிலேருந்து வர கழிவு நீரை சுத்திகரித்து நீர்நிலைகளை விடுறோம்னு சொல்லி தான் வாங்குறாங்க. அப்போ கழிவு நீரை சுத்திகரிக்காம நீர்நிலைகளை விடுறாங்கன்னா இந்த காசெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல. அடுத்து சட்டவிரோத மணல் கொள்ளை. இதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லா ஊர்லேயும் எல்லா நீர்நிலைகளையும் சட்டவிரோத மணல் கொள்ளை நடந்துட்டு வருது. தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய ஊழல் இதுதான், 5 லட்சம் கோடி ஊழல் இது. மணல் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கும், அப்படியே நிலத்தடி நீரையும் உயர்த்தும். மணலோட முக்கியத்துவமே புரியாம இவங்க செஞ்சுட்டு வராங்க. சில ஆறுகள்ல மணல் முடிஞ்சு பாறைகளே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதனால தண்ணீர் நிக்காம அடிச்சுட்டு ஓடுது. நீர்நிலைகள் அழியறதுக்கும் நிலத்தடி நீர் குறையறதுக்கும் மிக முக்கிய காரணம் சட்டவிரோத மணல் கொள்ளை. அடுத்து டீஃபாரஸ்டேஷன், காட்டழிப்பு. ஒவ்வொரு வருஷமும் 2% மரங்கள் வெட்டப்படுதுன்னு கேர் எர்த் ட்ரஸ்ட் சென்னை கார்பரேஷன் கிட்ட ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. நம்ம ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில தொடங்கி கிழக்கு திசையில வந்து கடல்ல கலக்குது. தொடங்குற இடமே காடுகள் தான். ஒவ்வொரு ஏரியை பாத்தீங்கன்னாலும் அரைவட்ட வடிவமா இருக்கும். ஒரு சைட்ல மரங்கள் மூலியமா இயற்கையான பண்டு அமைஞ்சிருக்கும். இது எதுக்குன்னா, இந்த மரங்களோட வேர்கள் மண்ணோட நல்லா பிணைஞ்சு இருக்கும். அப்போ மேற்பரப்பு மண் சீக்கிரமா அரிக்காம தடுக்கும். அது மட்டும் இல்லாம மரங்கள் ஒரு இயற்கையான தடையா இருக்கும். அதனால தண்ணீர் அடிச்சுட்டு ஓடாம மெதுவா போகும். இந்த மண்ணும் மரங்களும் சேர்ந்து நிலத்தடி நீரை உயர்த்தும். இதனாலதான் நம்ம முன்னோர்கள் நீர்நிலைகளை சுத்தியும் மரங்கள் வச்சிருந்தாங்க, அதுவும் பனை மரங்கள். இந்த பனைமரத்தோட வேறு நல்லா ஆழமா போகும். இதனால நிலத்தடி நீரும் நல்லா உயரும். நீராவிய வளிமண்டலத்துக்கு அனுப்பி மழை பெய்ய செய்யறதே மரங்கள் தான். நிறைய மரங்கள் இருந்தா நிறைய மழை, மரம் இல்லைன்னா மலையே இல்லை. அதே மாதிரிதான் அரிய வகை சோலை காடுகள். நம்ம சோலை காடுகள் 35,000 வருஷமா இருக்குதுன்னு மகரந்த ஆய்வே சொல்லுது. இப்படிப்பட்ட மரங்களை சட்டவிரோதமா மணல் கொள்ளையடிக்கிறதுக்காகவும் நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காகவும் வெட்டினா அப்புறம் எப்படி நம்ம நீர்நிலைகள் அழியாம இருக்கும்? அடுத்து தூர்வாறுதல். 2015 வெள்ளத்துக்கு அப்புறம் சென்னையில் உள்ள எந்த நீர் ஆதாரத்தையும் தூர்வாரல. சென்னைக்கு குடிநீர் ஆதாரமா இருக்கிறது 4 ஏரிகள், செம்பரம்பாக்கம், பூண்டி, சோழபுரம், புழல். இந்த 4 ஏரிய தூர்வாரதுக்காகிற செலவு 36 கோடி. தூர்வாரதுனால கிடைக்கக்கூடிய சவுடுமண வித்தாலே 647 கோடி கிடைக்கும். அதாவது செலவோட வரவு அதிகம். ஆனா செய்ய மாட்டாங்க, ஏன்னா இவங்க தொழில் எல்லாமே கெட்டு போயிடும். இப்ப நான் சொன்னது எல்லாம் தான் நீர்நிலைகளோட பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை உருவாக்குறதே நம்ம அரசியல்வாதிகள் தான். நமக்கு தண்ணீர் தேவைன்னா நீர்நிலைகளை பாதுகாத்தே ஆகணும். எப்படி பண்ணலாம்? ஸ்டாலின் மாதிரி குடத்தை வச்சு போராடலாமா, இல்ல நம்ம சயின்டிஸ்ட் மாதிரி தெர்மோகால் யூஸ் பண்ணலாமா? சயின்டிஸ்டோட ஐடியாவை நீங்களே கிளி கிளின்னு கிழிச்சிட்டீங்க. இந்த குடத்தை வச்சு போராடுறத பத்தி நான் பேசியே ஆகணும். ஆளும் கட்சியா திமுக இருக்குன்னா அதிமுக குடத்தை வச்சு போராடுவாங்க. ஆளும் கட்சி அதிமுக இருக்குன்னா திமுக குடத்தை வச்சு போராடுவாங்க. ஆனா இது எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த அவல நிலைக்கு இந்த 2 கட்சிகளுமே காரணம். சரி, அப்ப எப்படி நீர்நிலைகளை பாதுகாக்கலாம்? இதுக்கெல்லாம் சட்டமே இல்லையானு கேக்குறீங்களா? இருக்கு. ஆனா நீர்நிலைகளோட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனி சட்டமா இருக்கு. அதுல 1 கோடி ஓட்டையும் இருக்கு. ஒவ்வொரு சட்டத்துக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வேற இருக்கு. இதனால மாத்தி மாத்தி பழி போட்டு எஸ்கேப் ஆயிக்கிறாங்க. நீர்நிலைகளோட அவல நிலைக்கு அரசியல்வாதிகளுக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதே அளவுக்கு அரசு அதிகாரிகளுக்கும் பங்கு இருக்கு. இதெல்லாம் மீறி தன்னார்வலர்கள் தட்டி கேட்டா இவங்க மேல 1008 பொய் கேஸ் போடுறாங்க. ஏன்? சட்டவிரோத மணல் கொள்ளைக்கு எதிராக இருக்கும் போது எனக்கே 6 பிரிவுகள்ல பொய் கேஸ் போட்டாங்க. இதையெல்லாம் சரி செய்யணும்னா கடுமையான சட்டம் கொண்டு வரணும். அதை தான் நான் எழுதியிருக்கேன், நீர்நிலைகள் பாதுகாப்பு சட்டம், The Protection of Water Bodies Act 2020. சட்டவிரோத மணல் கொள்ளையை தடுக்க, காட்டழிப்பை தடுக்க, நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பை தடுக்க, திடக்கழிவுகளை கொட்டுவதை தடுக்க, கழிவு நீர் விடுவதை தடுக்க, நீர்நிலைகள் தூர்வார ஒரே சட்டம் நீர்நிலைகள் பாதுகாப்பு சட்டம். நம்ம அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவை நினைவாக்குவோம். இந்த பிரச்சனைகளுக்கான மூல காரணத்தை நம்ம அழிக்கணும், வேரோடு பிடுங்கி வீசணும். அப்படிப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ் ஆக்ட், அதாவது நீர்நிலைகள் பாதுகாப்பு சட்டம். அதை நான் எழுதி முடிச்சிட்டேன். ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் இருக்கிற ஓட்டை அடைக்கிறது இல்லாமல் மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க போது இந்த வரைவு மசோதா. இந்த சட்டத்தை பற்றி நான் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்கள் ஆதரவை இந்த சட்டத்துக்கு கண்டிப்பாக கொடுங்க. இதுதான் முதல் முறை என்னோட வீடியோவை பார்க்குறீங்கன்னா என்னோட மற்ற வீடியோவை கண்டிப்பாக போய் பாருங்கள். அசோக் ஸ்ரீநிதி, ASHOKSRINITHI, ஃபேஸ்புக்லேயும் பாருங்கள், யூடியூப்லேயும் பாருங்கள்.
கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.